மம்ணீதாரம் பிரணமை சதா சிவம் நந்திகள் வித்தியாசமான தோற்றத்தில் சில கோவில்களில் காட்சி தருகின்றன சில கோவில்களில் நந்தி சுவாமியை பார்த்த வண்ணம் இல்லாமல் கோவில் வாசலை நோக்கிய வண்ணம் காட்சி தரும் சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தியம் பெருமாளுக்கும் சுவாமிக்கும் இடையே போகக்கூடாது என்று சொல்வார்கள் இதன் காரணத்தையும் நந்தியை பற்றிய இன்னும் பல அரிய தகவல்களையும் பார்ப்போமா இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் சிவாலயத்திற்குள் நுழைந்ததும் விநாயக பெருமானை வழிபட்டு கொடிமரத்திற்கு வணக்கம் செலுத்திவிட்டு நந்தியம் பெருமானை வேண்டிக் கொண்ட பின் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது விதி கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று நந்தியம் பெருமாளின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் இந்த நந்தியை அதிகார நந்தி என்பார்கள் இவர் பூ உலகில் கடுமையாக தவம் செய்து பதினாறு வரங்களையும் பெற்றவர் சிவகணங்களின் தலைவர் மால்விடை நந்தி என்பது சிவாலயங்களில் கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும் அதுதான் மால்விடை நந்தி எனப்படும் விஷ்ணு நந்தி திரிபுர சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனை தாங்கினார் என்கிறது புராணம் கொடிமரம் இல்லாத கோவில்களில் சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார் இவர்தான் பிராகார நந்தி சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்ம நந்தி எனப்படுவார் இந்த நந்தியின் மூச்சுக்காற்று சுவாமியின் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது தர்மம் இறைவனை தாங்குகிறது அது விடும் மூச்சுக்காற்றுதான் இவருக்கு உயிர்நிலை தருகிறது இதனால்தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நேர் கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு அமைக்கப்படுகிறது இம்மூச்சு தடையேதுமின்றி மூலவரை சென்றடையத்தான் நந்திக்கும் சுவாமிக்கும் நடுவே செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது பழமையான சிவாலயங்களில் அதிகபட்சம் ஒன்பது நந்திகள் இருக்கும் அவை பத்மநந்தி நாகநந்தி விநாயக நந்தி மகாநந்தி சோமநந்தி சூரிய நந்தி கருட நந்தி விஷ்ணு நந்தி சிவநந்தி ஆகியன இந்த ஒன்பது நந்திகளையும் நாண்டியார் ஸ்ரீசைலம் ஆகிய திருத்தலங்களில் தரிசிக்கலாம் ஆலயங்களில் அருளும் தேவர்களை தவிர வித்தியாசமான கோலத்தில் நந்திதேவர் அருளும் தலங்களும் உள்ளன சிவபெருமானை நோக்கியபடி அருள் பாலிக்கும் நந்திதேவர் சில தலங்களில் கோயில் வாயிலை பார்த்தபடி இருப்பதை காணலாம் திருவண்ணாமலையை வலம் வரும்பொழுது அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம் அங்குள்ள நந்திகள் அனைத்தும் கருவறையில் அருள் புரியும் சிவலிங்கத்தை பார்க்காமல் திருவண்ணாமலையை பார்த்த வண்ணம் இருப்பதைக் காணலாம் திருவண்ணாமலையே சிவஸ்வரூபமாக இருப்பதால் இந்த கோலம் என்பார்கள் சில சிவாலயங்களில் நந்திதேவர் சிவபெருமான் சன்னதிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி இருப்பதைக் காணலாம் இதற்கான காரணம் நந்தனாரை அந்த காலத்தில் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லையாம் அவர் கோவிலுக்கு வெளியே இருந்து சிவபெருமானை தரிசிக்க விரும்பினார் அதற்கு நந்தி இடையூறாக இருந்தது நந்தனார் சிவபெருமானை வேண்டிட இறைவனின் திருவருளால் நந்தனார் ஈசனை தரிசிப்பதற்கு ஏதுவாக ஏற்கனவே தாம் இருந்த இடத்திலிருந்து சற்று விலகி அமர்ந்தாராம் நந்திதேவர் திருப்புள்ளார் என்னும் தலத்தில் ஏழடி உயரமுள்ள நந்தி சிவபெருமான் சன்னதிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி இருப்பதை காணலாம் பட்டீஸ்வரம் சிவாலயத்திற்கு ஞானசம்பந்தர் வந்தபொழுது வெயிலில் வருவதை காணப்பெறாத இறைவன் தன் முத்துக்குடையை கொடுத்து அனுப்பிய திருக்கதை புராணங்களும் உண்டு இங்கிருக்கும் நந்திகளும் ஞான சம்பந்தர் சிவபெருமானை நன்கு தரிசிக்கும் வண்ணம் சற்று நகர்ந்தே இருக்கும் இதே போல நந்தி விலகி இருக்கும் தலங்கள் திருப்பூன்கூர் திருப்பூந்துருத்தி ஆகியவை வேலூர் அருகே உள்ள திருவல்லம் திருத்தலத்தில் உள்ள நந்தி சுவாமியை நோக்காமல் நின்ற நிலையில் புறமுதுகு காட்டி காட்சி தருவார் இதற்கு காரணம் ஒருமுறை கோவில் குருக்கள் சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்து வரும்பொழுது கஞ்சன் என்ற அரக்கன் இடையூறு செய்தான் குருக்கள் சுவாமியிடம் முறையிட சுவாமி நந்தியை பார்த்து கஞ்சனை கவனிக்கும்படி சொன்னார் நந்தியிடம் அடிப்பட்ட கஞ்சன் இனிமேல் குருக்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு உயிர் தப்பினான் இருந்தாலும் அவன் மீண்டும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்க கோவிலின் வாயிலை நோக்கிய வண்ணம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டிய நிலையில் உள்ளார் நந்தி கும்பகோணம் அருகில் திருவைக்காவூர் திருத்தலம் உள்ளது இத்தல இறைவன் வில்வனேஸ்வரர் அம்பாள் சர்வஜன ரக்ஷகி சிவபக்தனான வேடன் ஒருவன் கோவிலுக்குள் ஈசனை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் உயிரை பறிக்க யமன் வந்தான் சிவாலயத்திற்குள் யமன் நுழைவதைக் கண்ட நந்தியும் துவால தடுக்க யமன் திரும்பி சென்று விட்டான் மீண்டும் யமன் கோவிலுக்குள் வராமல் தடுக்க நந்தியம் பெருமாள் இங்கு வாயிலை நோக்கி உள்ளார் விருத்தாச்சலத்திற்கு மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெண்ணாடகம் இத்தலத்தில் அருள் பாலிக்கும் சுவாமி சுடற்கொழி அம்பாள் கடந்தை நாயகி ஒரு சமயம் பெண்ணாடகத்தில் கடும் மழை பெய்து ஊரை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது அந்த ஊர் மக்கள் இறைவனை வேண்ட இறைவன் நந்தியிடம் வெள்ளத்தை உறிஞ்சி மக்களை காப்பாற்றும்படி ஆணையிட்டார் உடனே நந்தியம் பெருமாள் கிழக்கு பக்கமாக திரும்பி மழையால் ஏற்பட்ட வெள்ள நீரை குடித்து மக்களை காப்பாற்றினார் அன்றிலிருந்து நந்தி சிவபெருமானுக்கு புறமுதுகு காட்டிக்கொண்டு காட்டிக் கொண்டு வாசலையின் முக்கியுள்ளார் உள்ளார் சென்னைக்கு அருகில் உள்ள வட வடதிருமுல்லைவாயில் திருத்தலத்தின் இறைவன் மாசிலாமணீஸ்வரர் இறைவி குடியிடை நாயகி இத்தலத்தை ஆட்சி புரிந்து வந்த தொண்டைமான் சிவபக்தன் இந்த மன்னனை அழிக்க அரக்கர்கள் படையெடுத்து வரவே மன்னன் இறைவனிடம் வேண்டினான் உடனே இறைவன் பெருமானை அனுப்பினார் நந்தி அரக்கர்களை ஓட ஓட விரட்டியடித்தார் அரக்கர்கள் மீண்டும் திரும்ப வராமல் இருக்க போருக்கு ஆயத்தமான நிலையில் வாயிலை நோக்கிய வண்ணம் நந்தி காட்சி தருகிறார் காஞ்சியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் செய்யாறு அருகில் திருவோத்து உள்ளது இத்தலத்து இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை உபதேசிக்கும் வேளையில் இவர்கள் கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் மற்றவர்கள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்கும் வாயிலை நோக்கி திரும்பிய நிலையில் உள்ளார் நந்தி ஆந்திர மாநிலத்தில் உள்ள சுரட்டப்பள்ளியில் பள்ளியில் சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டதால் மயங்கிய நிலையில் அம்பாளின் மடியில் பள்ளி கொண்டுள்ளார் இங்கு நந்தியம் பெருமாள் எதிரில் இல்லாமல் தலைப்பக்கம் உள்ளார் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நஞ்சன்கூடு என்ற தலத்தில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் நந்தியானவர் வாயிலை நோக்கி உள்ளார் இறைவனை வழிபட வருபவர்களை மன உள்ளவர்களாக மாற்றி முகர்ந்து அனுப்புவதாக ஐதீகம் குடந்தை நாகேஸ்வரம் தலத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேப்பெருமானூர் விஸ்வநாத சுவாமி கோவிலில் நந்திக்கு வலது காது இருக்காது காரணம் பிரளய காலத்தில் சிவபெருமான் எழுந்தருளிய தலத்தை தேடி ஓடி வந்ததில் ஒரு பக்கமாக வழுக்கி விழுந்து வலது காது பழுதடைந்து போனதாம் எனவே இவர் வலது காது இல்லாமல் காட்சி தெரிகிறார் என்பது நம்பிக்கை கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலய நந்திக்கு வலது பின்னங்கால் கிடையாது இவர் இக்கோவிலுக்கு அருகில் உள்ள புளியஞ்சோலையில் பயிரிடப்பட்டிருந்த கடலைச் செடியின் பூக்களின் மனம் கவரவே கடலை காய்களை தின்பதற்கு இரவில் அங்கு சென்றார் இதனை அறிந்த காவலர்கள் நந்தியை பயங்கரமாக ஆயுதத்தால் தாக்க நந்தியின் ஒரு கால் வெட்டப்பட்டது அந்த நிலையிலேயே அப்படியே கோவிலுக்கு வந்து அமர்ந்தார் அந்த தோற்றத்துடன் இன்றும் காட்சி தருகிறார் நந்தியம் பெருமான் இதுபோல் வித்தியாசமான தோற்றத்தில் காட்சி தரும் நந்தீஸ்வரர் அருள் புரியும் சிவன் கோயில்கள் மிகவும் போற்றப்படுகின்றன சிவன் மற்றும் நந்தியின் வழிபாட்டை சிந்து பள்ளத்தாக்கு நாகரிக காலத்தில் கூட காண முடிகிறது இங்கு புகழ்பெற்ற பசுபதிநாதர் அமர்ந்திருக்கும் ஒரு முத்திரை உள்ளது இது பொதுவாக சிவன் என்ற அடையாளம் காணப்படுகிறது மேலும் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் பல காலை முத்திரைகள் காணப்பட்டன இதனால் நந்தி வழிபாடு பல ஆயிரம் ஆண்டுகள் நீண்டகால பாரம்பரியமாக இருந்து வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்களின் முடிவுக்கு வழிவகுத்தது பிரபஞ்சத்தில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் பிரதோஷ காலத்தில் பீஜத்தை வந்தடைகின்றன அதனால்தான் நந்தியின் பீஜத்தை தொட்டு வணங்கிய பிறகே சிவதர்சனம் காண வேண்டும் பிறகு வாலை தொட்டு வணங்க வேண்டுமாம் பிரதோஷ காலம் மட்டுமன்றி எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்திதேவரிடம் வைத்தால் போதுமாம் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம்